விவோ கம்பெனி விவோ X50 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க என்ன அப்படி ஸ்பெஷலாக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிம்பிள் இல்லாமல் ரொம்பவே ஸ்டடி அல்ட்ரா ஸ்டடியாக இருக்கக்கூடிய வீடியோஸ் அதே மாதிரி பிக்சர்ஸ் இருக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப பெரிய கேமரா சென்சரை பொருத்தி கொண்டு வரதா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக விவோ X15 Pro ஸ்மார்ட் ஃபோனை கன்ஃபார்மாக இந்த மாதிரி பிக்சர்ஸை கொண்டு வரதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நெட்டில் வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா தான். ஸோ இதோட கேமராவில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயின் சென்சர் ஒரு 50 MP சென்சரை யூஸ் பண்ண போகிறாங்க. இது சாம்சங்கோட GN1 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமராவோட சென்சர் ரொம்பவே பெருசு. அதாவது நம்ம இவ்வளோ நாள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டு இருந்த கேமரா சென்சரை விட 2 மடங்கு பெரிய சென்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, லோ லைட்ன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இமேஜில் உள்ள டீட்டெயில்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஏன்னா இந்த சென்சர்ன்றது ரொம்பவே பெருசு. ஸோ இந்த சென்சரை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்ட்ரா ஸ்டடி வீடியோ அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாதாரணமாக ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அப்படி இல்லைன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டெபிலிட்டி. ஸோ அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை விட 200% இன்னும் ஸ்டெடியாக இருக்கும்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எந்த பக்கத்து திருப்பினாலும் இமேஜ்ன்றது ரொம்பவே ஸ்டெடியாக இருக்கும், அதே மாதிரி வீடியோவும் ரொம்பவே ஸ்டெடியாக இருக்கும், எந்த விதமான லேக்குமே அதில் இருக்காதுன்னு சொல்லி விவோ கம்பெனி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே கேமராவோட எவல்யூஷன்ஸை ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட DSLR என்ட்ரி லெவல் DSLR கேமராஸோடையே இது போட்டி போடும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கே உரிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உலகத்திலேயே 5G கொண்ட ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே தின்னான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வெறும் 7.4 mm திக்னஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே தின்னான ஸ்மார்ட் ஃபோன் இந்த விவோ X15 Pro தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியும் இதுலையும் கொடுத்துருக்க கொமனான விஷயங்களை பார்க்கலாம். இதில் ஒரு 6.7 inch Full HD+ சூப்பர் அமோலெட் பேனல் கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 8GB RAM, அதே மாதிரி 128GB ஒரு வருஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 256GB 12GB RAM சொல்லி ரெண்டு வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு இதில் 5000 Volt பேட்டரி இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.4 mm திக்னஸ் தான், இதுக்குள்ள 5000 Volt பேட்டரி கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஸோ இதுக்குள்ள ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 32MP F2.4 aperture ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சாம்சங்கோட GN1 15MP சென்சர். ஸோ இதுதான் இந்த கேமராவோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் மாதிரி ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள், அதே மாதிரி ஒரு டெலிஃபோட்டோ டெப் சென்சர்னு சொல்லி பின்னால் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொமனா இருக்க சில விஷயங்களை பார்க்கலாம். இதில் NFC கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.1 கொடுத்துருக்காங்க, அது மாதிரி GPS கொடுத்துருக்காங்க, விவோட 1 Touch Voice கொடுத்துருக்காங்க, அது Android 10 மேலே பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டான விஷயம் இதோட கேமராவும் இதோட அல்ட்ரா தின்னும் தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.